QLN News இன் காலை தலைப்புச் செய்திகள். நகைச்சுவை நடிகர் விவேக்கிற்கு பிரியா விடை கொடுத்த ரசிகர்கள். ஆயிரக்கணக்கானோர் புடைசூழ நடந்த இறுதி ஊர்வலம். நடிகர் விவேக் உடல் தகனம். 72 குண்டுகள் முழங்க காவல்துறையினர் மரியாதை. நடிகர் விவேக் மரணம் பற்றி அறிந்து வேதனையுற்றேன். பிரதமர் மோடி, வெங்கையா நாயுடு, அமித்ஷா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல். விவேக்கின் ரசிகன் நான், என் ரசிகன் அவன். நா தழுத்தழுத்த குரலில் நடிகர் வடிவேலு. சின்ன கலைவாணர் விட்டுச் சென்ற சமூக பணிகளை நாம் தொடருவோம். உதயநிதி ஸ்டாலின் புகழஞ்சலி. மண்ணை விட்டு மறைந்த நடிகர் விவேக். மரக்கன்றுகளை வைத்து அஞ்சலி செலுத்திய இயற்கை ஆர்வலர்கள். விவேக் தடுப்பூசி போட்டுக் கொண்டதையும் அவர் உயிரிழந்ததையும் தொடர்பு படுத்த வேண்டாம். அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வேண்டுகோள். தமிழக சீருடை பணியாளர் தேர்வு தேதி ஒத்திவைப்பு. திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் கோரிக்கை ஏற்பு. உலக அளவில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 30 லட்சத்தை தாண்டியது. செய்வதறியாமல் திணறும் பொதுமக்கள். இருந்த இடத்திலிருந்தே கடவுளை வணங்குங்கள். கும்பமேளாவிற்கு வர வேண்டாம் என மோடி வேண்டுகோள். முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம். இந்திய ரயில்வே முடிவு. என் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மம்தா பானர்ஜி இறந்த உடல்களை வைத்து அரசியல் செய்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி சாடல். தடுப்பூசி போடும் வயதை குறைக்க வேண்டும். காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தல். இன்றைய IPL போட்டி. பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.